Hello friends, welcome to All In One by Hari Channel. If you are watching our channel first time, please press the subscribe button. Press the bell icon and press the bell icon. Plus, there is an option for all. You can click on it. Then, you will get notifications for all the videos. Normally, you will get a beauty. குட்டியில இருந்து பாட்டி வரைக்கும் பயங்கரம் வந்துட்டு சர்ச் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் கேர் தான். ஸ்கின் கேர்னு வர்றப்போ நம்மளாம் அப்படியே கிரேசி ஆயிரும். முக்கியமா டீனேஜர்ஸா இருக்கட்டும் இல்ல எபோ 20ஸா இருக்கட்டும் 30ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்கும். அதுக்குரிய சொல்யூஷன் நம்ம வந்து தேடிட்டே இருப்போம். முன்னாடி எல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சார் அப்படிலாம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் மேக்கப் போட்டு அப்படியே மறைச்சிட்டு அப்படியே போயிடுவேன், கன்சீலர் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு, பவுடர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. பட் இப்போ உள்ள வந்துகிட்டு எல்லா டீனேஜர்ஸாக இருக்கட்டும் அவர் ஆன்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே விருப்பப்படுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் போடாமல் நான் அழகாக இருக்கணும், மேக்கப் போடாமல் என் ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா க்ளோயாக இருக்கணும், நான் வந்து மேக்கப் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் காஜலை மட்டும் போட்டுட்டு தைரியமாக நான் வெளியே போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இப்போ இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையை வந்து தூண்டி விட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம கொரியன்ஸ் தான். ஸோ வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ட்ரெண்டில் இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் கேர் ரெஜிம். இந்த ஸ்கின் கேர் ரெஜிமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முக்கியமாக அவசியமா நம்ம ஸ்கின்னுக்கு மோத அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியன் ஸ்கின்னுக்கு அது ஃபஸ்ட்டு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண உண்மையாகவே சேஞ்சஸ் தெரியுதா இல்லை மற்ற யூடியூபர்ஸ்லாம் போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 10 ஸ்டெப்ஸ் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நான் ஒரு நோட்டில் தான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் பிகாஸ் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதை பற்றி ஒரு செடி மாதிரி பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் கிளென்சர், அதாவது எந்த ஆயிலாக வேணாலும் இருக்கலாம், கோகோனட் ஆயில், ஜஜபா ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி ஒரு 4 ஆயில் இருக்குது. 4 ஆயிலில் வந்து எதை யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறது, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அவங்க அதில் இருக்கும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் கிளென்சர், அதாவது ஆயில் கிளென்சர் போட்டதுக்கப்புறம் ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் இருக்குல்ல அதெல்லாம் டர்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து வச்சுருப்பாங்க. ஆயில் கிளென்சிங்கிறது டீப்பாக வந்துட்டு இருக்கும், உங்களோட போர்ஸ்க்குள்ளே போயிட்டு இருந்து அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி வந்து ஆலிவ் ஆயிலில் வச்சு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணேன், என்னோட கிளென்சிங் ரொட்டீனில் வந்துட்டு எப்படி அது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது லைவ் ரிசல்ட்டாக நான் கேமரா முன்னாடி பண்ணி நான் என்னோடய பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணேன்னா நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட்டர், அதாவது வேறு ஒன்றும் இல்லை ஸ்க்ரப்ஸ், அது வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பாக இருக்கலாம் இல்லை வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியன்ஸாகவும் இருக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோனர், அது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து எசன்ஸ், சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து சீரம், செவன்த் ஷீட் மாஸ்க், எயித் ஐ கிரீம், நைன்த் வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க், டென்த் வந்து எஸ்பிஎஃப் அதாவது சன்ஸ்க்ரீன். ஸோ வந்து ஒன்று ஒன்றா போயிடலாம். நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா ஸ்டெடி பண்ணதில் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிறது வந்து இந்த 10 ஸ்டெப் வந்து நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நம்ம நிறையா வந்து பொல்யூஷனுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகும், நிறையா சன்னில் வந்து எக்ஸ்போஷர் ஆகும். கொரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸே வேறு. ஸோ வந்து இந்த 10 ஸ்டெப்ஸ் கொரியன் ஸ்கின் கேர் வந்து மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் 80% வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், 20% வந்து உங்களோட இஷ்டம் உங்களோட விருப்பம். இதை சொல்லியும் வந்து நீங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து ஒரு வயசு வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஒரு 20 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், 20க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஐயோ இந்த ப்ராப்ளம் இருக்கு நம்ம யூஸ் பண்ணணும், 30 வரைக்கும் 40 வரைக்கும் அதுக்கடுத்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துடும். அப்போ போயிட்டு நீங்கள் 10 ஸ்டெப்ஸ் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, நம்மளோட ஃபுட் ஸ்டைல் வந்து வேறு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணும். சும்மா போய் லேயர் லேயராக வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். பிகாஸ் நம்ம அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம், நம்ம இதில் வெஹிக்கல்ஸ் அந்த பொல்யூஷன் ஜாஸ்தி, சன் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக முன்னாடியே கூட நீங்கள் வந்து அடுத்த டைம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கர ஒர்சனிங்காக மாறிடும். ஒரு 30
தேர்ட்டிஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டிஸ் உள்ள லுக் வந்து வந்துடும். ஸோ வந்து அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டைமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரிச்சுவலாகவே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குடைய லைஃப் ஸ்டைலே வேற. அவங்க வந்து டெய்லி நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் டெய்லி நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா மூணு வரையும் சாப்பிட மாட்டோம். அவங்க வந்து பச்சை காய்கறி நிறையா சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா பச்சை காய்கறிலாம்? நம்ம சாப்பிடவே மாட்டோம். நம்ம ஒருவேளை வந்துட்டு காய் சாப்பிட்றதே நம்ம வந்து மருந்து மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நம்ம ஸ்கின் கேருக்கு மட்டும் உங்ககிட்ட அவங்கள ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ அப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும், உங்களை ஈட்டிங் ஹேபிட்டாக மாற்றணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்த ரெண்டாவது டவுட் எல்லாருக்கும் இருக்குது, வந்து உண்மையாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். அது வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியும். பட் வந்து ஒரு கரெக்டான வேல வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குறையும் 10 step ஸ்கின் கேர் ரெஜிமுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பட் எல்லாமே வந்துட்டு 1 month தான் ரிசல்ட் கொடுக்கும். 1 month அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்லைட் ஸ்லைட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். தேர்டு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ வந்துட்டு போய் ஸ்கின் கேரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டாள்தனம். பிகாஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு நல்லா கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணாலே போதும். ஏதாவது ஸ்கின் கன்சர்ன் இருந்தால் சீரம் இருந்தாலே போதும். ஸோ இந்த 4 மட்டுமே வந்துட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து போதுமான அளவு தான். மேஜராக வந்து இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் 5 step ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இல்லை பிளாக்ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து டபுள் கிளென்சிங் பண்ணலாம். அதாவது ஆயில் கிளென்சிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே கிளென்சிங்கில் வந்துடும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஸ்கின் ரொம்ப 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 மஸ்ட்டு. பிகாஸ் உங்களோட போர்ஸ் எல்லாமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து டோனர் யூஸ் பண்ணியே ஆகணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, சீரம் தான். சீரம் வந்து உங்களோட ஸ்கின் கன்சர்னை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்கின் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்ரான்னு உளர்றேன் ப்ராப்ளம் இருந்தால் வந்து நீங்கள் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிம்பிள்ஸ் ஆக்னே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து வந்து மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம வந்து சன்னுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகும். மாய்ஸ்சரைசர் இல்லை இப்போ நம்ம போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனை வந்து மஸ்ட் நீங்கள் வந்து கொண்டு வாங்க. நான் எல்லா வீடியோலாம் சொல்கிறேன் சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து போடணும். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், அதாவது டாக் சர்க்கிள்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அந்த அண்டரை க்ரீம் போடலாம், இல்லை வந்து லிப் பிக்மெண்டேஷன் இருந்தால் நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது 5th step. ஸோ இந்த 5 steps மட்டும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய ஸ்கின்னை பாருங்களேன், என்னோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா க்ளோயாக இருக்குது. தனிக்கும் லைட்டிங்லாம் நான் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு டியூப் லைட்டாக வீட்டில் இருக்க நேச்சுரலாக லைட்டை வச்சு தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. சின்ன சின்ன பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சீசன் மாற மாற வந்துகிட்டே தான் இருக்கும், அது நார்மலாக போயிடும். ஸோ வந்து நான் ஃபாலோ பண்ணுறது கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் தான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு இதுவே போதும். ஸோ வந்து அடுத்து அவங்களோட ஏன் இதெல்லாம் வந்துட்டு எது இதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் கிளென்சர், அவங்க ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணுறது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நீக்கிறதுக்கு. அவங்க வந்து டெய்லி பேசிஸில் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் இல்லாமல் பசங்களும் இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களுமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து மேக்கப்புங்கிறது ஒரு மேஜர் ரோல். நம்ம எப்படி அந்த நம்மளாம் மேக்கப்னாலே காஜல் லிப்ஸ்டிக் மட்டும்தான், அது மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்கப்புங்கிற மாதிரி இருக்கும் டெய்லி பேசிஸில். மிஞ்சி போனால் ஃபவுண்டேஷன், பட் மேக்ஸிமம் யாரும் அந்த அளவுக்குலாம் ஃபவுண்டேஷன் டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்து. பட் அங்கே எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரு ஃபவுண்டேஷன் தான், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்னு 2 type லிக்விட் இருக்கும், அப்புறம் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் சம்திங் ஏதோ க்ரீமி ஃபார்மேட்டில் அவங்க வச்சுருப்பாங்க, அது போடுவாங்க. ஐ ஷேடோ, ஐ லைனர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட் அப்படி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஆயில் கிளென்சிங் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கானே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் அவங்களோட மேஜர் கன்சர்னாக இருக்கும் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை போக்குறதுக்கு வந்து அவங்க ஆயில் கிளென்சிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறது மேக்கப் ரிமூவ் பண்ணுறது. நீங்கள் மேக்கப்பையாக இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஆயில் கிளென்சிங் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து வந்துட்டு டபுள் கிளென்சிங்னால் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், டபுள் கிளென்சிங் வந்து தேவையில்லை. பட் டபுள் கிளென்சிங் வந்து கொண்டு வரது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது. பிகாஸ் வந்து பிளாக்ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் டபுள் கிளென்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து மோஸ்ட்ல கொஞ்சம் பிளாக்ஹெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறக்கானே நான் டபுள் கிளென்சிங் பண்ணேன். மற்றபடி டெய்லி பேசிஸில் வந்து நான் ஆயில் கிளென்சிங்லாம் நான் பண்ண மாட்டேன். செகண்ட் திங் வந்து ஃபோமிங் கிளென்சர். ஃபோமிங் கிளென்சர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கிளென்சர் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் அதை தான் போட போகிறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட்டர்ஸ். எக்ஸ்போலியேட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஸ்க்ரப். அதை நம்மளே வந்துட்டு யூஸ் பண்ண தான் செய்யணும். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம நார்மலாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவோம், அவங்க வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் எக்ஸ்போலியன்ஸ் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப 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 ஒர்சனிங் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போயிடும். ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிங்க. ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டர்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அது டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடாது. கொரியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்களே இந்த ஸ்டெப்பை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 ஸ்டெப்புமே அவங்க வந்து டெய்லி 10 ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்றத கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்போலியேட்டர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஷீட் மாஸ்க் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. மித்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து அவங்க அதில் ரெகுலர் பேசிஸில் இருக்கும். என்ன டோனர், டோனர் வந்து மஸ்ட்டு. 5th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எசன்ஸ். எசன்ஸ் எதுக்குன்னா நம்ம மாய்ச்சரை வந்து லாக் பண்ணுமா, இல்லை செல்ஸை வந்து நேச்சுரல் செல்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது ஸ்கின்னை வந்து ரீஜெனரேட் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரல் லுக் கொடுக்கும் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது தேவையே இல்லை, எசன்ஸ்லாம் நம்ம அதுக்கு தேவையே கிடையாது. ஸோ அமௌண்ட்டை வந்து எசன்ஸில் வந்து போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீரம். சீரம் வந்து உங்களோட ஸ்கின் கன்சர்னை பொறுத்து தான். உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து சீரம்லாம் நீங்கள் போட்டு அமௌண்ட்டை போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சீரம் தேவை கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்ன், எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அது போகணும், இல்லை வந்து டாக் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறேன், அது என்னது டாக் பேச்சஸ் இருக்குது, டாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போகணும், ப்ரிங்கிள்ஸ் போகணும், ஃபைன் லைன்ஸ் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்ன் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். ஷீட் மாஸ்க். ஷீட் மாஸ்க்குங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டில் இருக்குங்க. எந்த யூடியூபராக இருந்தாலும் பாருங்கள், 7 நாள் நான் 7 ஷீட் மாஸ்க்கு போட்டேன், எனக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயாக இருக்குது. கண்டிப்பாக நான் தான் அந்த 7 நாள் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அது ஒர்க் ஆகும் என்னென்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அது ஒரு தனி வீடியோ வந்துட்டு போடுறேன். அது அமௌண்ட் வேஸ்ட் தான். ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ சொல்லுவாங்க. அது எக்ஸ்பென்சிவ்ங்க சீரியஸாக. 100 ரூபீஸ் 700 ரூபீஸ் போட்டு நீங்கள் 7 ஷீட் மாஸ்க் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்டே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ வந்து ஷீட் மாஸ்க் வந்து கொரியன்ஸே வந்து வாரத்தில் 2 நாள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே எசன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. இது யாருமே வந்து எந்த வீடியோலையும் சொல்லவே மாட்டாங்க. எசன்ஸுக்கு பதிலாக வந்துட்டு ஷீட் மாஸ்க் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எசன்ஸுங்கிறதும் கான்சன்ட்ரேட்டட் தான், சீரம்ங்கிறதும் கான்சன்ட்ரேட்டட் தான். ஸோ வந்து அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஷீட் மாஸ்க் வந்து டெய்லி தேவையில்லை, அது வந்து லக்ஷரி. என்ன கேட்டால் அது வந்து லக்ஷரி தான். என்ன சொல்கிறது, அஃபோர்டபுள் கிடையாது, அது ஒரு லக்ஷரி ப்ராடக்ட்டு. ப்ளஸ் வந்து டெய்லி பேசிஸ்க்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அது நம்மளுக்கு தேவையே இல்லை. 8th வந்து ஐ க்ரீம். 9th வந்து ஸ்லிப்பிங் மாஸ்க் SPF. ஐ க்ரீம்னா அது டாக் சர்க்கிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஐ க்ரீம் வந்து எசென்ஷியல் தான். நேச்சுரல் வேஸ் எவ்வளவோ இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, ஐ க்ரீம் நீங்கள் போடுறதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 9th ஸ்லிப்பிங் மாஸ்க் எசென்ஷியலாக அப்படின்னு கேட்டால், உங்களோட மாய்ச்சரை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயியாக டியூயாக இருக்குமா, அதுக்காண்டி ஸ்லிப்பிங் மாஸ்க்கு. ஸோ தேவையா, தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்து நார்மல் மாய்ஸ்சரைசரே போதும். 10th வந்து சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து நைட்டு வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் சீரம் போட்டீங்க போட்டுட்டிங்கன்னா அடுத்து சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். பட் சன்ஸ்க்ரீன் போட்டால் மாய்ஸ்சரைசர் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஸோ வந்து இதை பற்றி தான். இன்னொரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கொரியன் ஸ்கின் கேரை வந்துட்டு ஏன் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு, ஏன் அது இந்தியன் ஸ்கின் டேமேஜ் பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸே அங்கே தான் இருக்குது. நிறையா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கொரியாவில் தான் மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. யாராவது ஒரு யூடியூபர் வந்து நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம உடனே போய் அந்த ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். பட் என்ன மிஸ்டேக் பண்ணால், சில
ஆசிட்ஸ் வந்து இதோட கம்பைன் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். ரெட்டினால் இருக்குல்ல, ரெட்டினால் வந்து பென்சாயில் பெராக்சைடோட கம்பைன் ஆகாது. நீங்க வந்து காலைல வந்து ரெட்டினால் கலந்த ரெட்டினால் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் இருக்கக்கூடிய சீரமை யூஸ் பண்ணிட்டு நைட்டு பென்சாயில் பெராக்சைடை வந்து அந்த சீரம் வந்து இருக்க அவங்களுக்கே தெரியாது என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு. யாரோ சொல்றாங்க வாங்கி போடுறோம் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இருப்போம், பட் அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு நம்ம யாருமே பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எது எதோட சேராதுங்கிறதையும் பார்த்துடலாம். ரெட்டினால் வந்து பென்சாயில் பெராக்சைடோட சேராது. ஸோ நீங்கள் ரெட்டினால் சீரம் வந்து இல்லை எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட வந்து பென்சாயில் பெராக்சைடு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடியதை வந்து கம்பைன் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கின் பயங்கர 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 டேமேஜ் ஆகும். செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினாலோட ஏஹெச்ஏ யூஸ் பண்ணுறது. இப்போ ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து அதோட வந்து அடுத்த ஸ்டெப்பே வந்து ஏஹெச்ஏ சீரம் யூஸ் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஏஹெச்ஏ எக்ஸ்போடியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான், பட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து பயங்கர ஹார்ஷாக இருக்கும், உங்கள் ஸ்கின் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வந்து நிறைய 85% வந்து சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெட்டினாலும் விட்டமின் சியும் வந்து கம்பைன் பண்ணலாம். ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணிட்டு விட்டமின் சி ஏதாவது டோனர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டினாலும் விட்டமின் சியும் ஒன்றும் பண்ணாது. ஸோ அது வந்து ரெண்டுமே கொஞ்சம் லோவாக எஃபெக்ட் காமிக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏஹெச்ஏவும் வைட்டமின் சியும் வந்து கம்பைனே பண்ணவே பண்ணாதீங்க, உங்களோட ஸ்கின்னை வந்து பயங்கர ஒரு வர்சனிங் கண்டிஷனுக்கு போயிடும். நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நான் இது வந்து போட்டேன் எனக்கு ஸ்கின் வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த தப்பை தான் பண்ணியிருப்பாங்க. ரெட்டினாலோட ஏஹெச்ஏ மிக்ஸ் பண்ணுறது இல்லை ஏஹெச்ஏவோட வந்துக்கிட்டு வைட்டமின் சியை மிக்ஸ் பண்ணுறது, வைட்டமின் சியோட வந்துக்கிட்டு எனக்கு பென்சாயில் பெராக்சைடு மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் போடுற ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு கேட்ட 10 steps கொரியன் ஸ்கின் கேர் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்கினுக்கு தேவையே இல்லை. ஸோ தேவையில்லாமல் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷரியில் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் அமௌண்ட்டை. நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் மணி ஒன்றும் மரத்தில் காய்க்கலாம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு ஒரு இது இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஏஜில் ஸ்டாப் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப் ஆனால் வந்துட்டு போடுறது பெஸ்ட்டு. லேயர் லேயராக போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து லேயர் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் ஆனால் ஒரு ஸ்கின் கேர் வந்து, அதாவது ரெகுலராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும், ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் ஒரு 50-60 years வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையா அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.